குடும்பொன்மை சட்டங்களுக்கு எதிரான பரப்புரை இயக்கத்தின் சார்பாக தொடர்ச்சியாக சென்னையில் சென்ற மாதம் தொடங்கி பல்வேறு ஊர்களிலும் இந்த பரப்புரை கூட்டம் நடைபெற்று இன்று சர்வதேச மனித உரிமை நாளிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த பரப்புரை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மனித உரிமை போராளி கனக்குறிஞ்சி அவர்களை இந்த நிகழ்விலே சிறப்பான உரையை ஆற்றி இந்த நிகழ்ச்சி முழுவதும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்களை இந்த நிகழ்விலே எனக்கு முன்னரும் எனக்கு பின்னரும் உரையாற்றவிருக்கின்ற ஆளுமைகளை இதை காணொலி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். 1948 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி யுஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஐநாவுடைய மனித உரிமை பிரகடனம் செய்யப்பட்டு இன்றைக்கு 78 ஆண்டுகளை நிறைவு செய்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஐநா மன்றத்தை சேர்ந்த ஒரு தோழர் இங்கே உரையாற்றினார். இதற்கு முந்தைய தினம் டிசம்பர் 9ஆம் தேதி ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் டே, அதாவது மனித உரிமை காப்பாளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் நாம் இந்த தினத்தில் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் டேல இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய பல்வேறு சகோதரர்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவிலே நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, மதசார்பற்ற நாடு மட்டுமல்லாமல் மனித உரிமைகளை மதித்து ஏற்றப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக விளங்குகிறது. ஆனால் அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக மட்டுமல்லாமல் இந்தியா கையொப்பமிட்டிருக்கின்ற இன்டர்நேஷனல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கையினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு எதிராக இந்திய அரசு செயல்பட்டு வருவது உண்மையிலேயே நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அவர்கள் பல்வேறு வகையான சட்டங்களை இந்த நாட்டிலே அமல்படுத்தினார்கள். அதில் மிகவும் குறிப்பான ஒன்று ரௌலட் சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள் தூக்கி சட்டம். அதற்கு எதிராகத்தான் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு ஜாலியான்வாலாபாக் படுகொலைகள் நடைபெற்றது என்பதெல்லாம் நாம் நன்கு அறிந்த செயல்பாடுகளாக இருக்கின்றது. அதுபோன்று மனித உரிமைகளை மீறக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் நம்முடைய முன்னோடிகள் முன்னோர்கள் பல்வேறு அரிய பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து நாம் விடுதலையை பெற்றோம். ஆனால் விடுதலை பெற்ற இந்தியாவில் அதுவும் குறிப்பாக இப்போது தற்போது மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கத்தின் கீழே மிக கொடூரமான முறையில் மனித உரிமை மீறல்கள் அன்றாடம் பறிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஜனநாயக ரீதியாக மக்கள் களத்திலே போராடுகிறார்கள். ஆனால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக மத்தியிலே நாடாளுமன்றத்திலே தங்களுக்கு இருக்கக்கூடிய மிருக பெரும்பான்மையை பயன்படுத்தி இந்த மோடி அரசு பல்வேறு சட்டங்களை ஏற்றி வருகிறது. தோழர் டி கே எஸ் அவர்கள் கூட
தற்போது நடைபெற்று வரக்கூடிய தலைநகர் டெல்லியில் 1857 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய ஆட்சிக்கு எதிராக அப்போது முதல் சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த விடுதலை போராட்டத்தின் போது டெல்லி முற்றுகையிடப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையில இன்று விடுதலை பெற்ற இந்தியாவில் கார்ப்பரேட் ஆதிக்கத்துக்கு எதிராக விவசாய பெருமக்கள் முற்றுகை போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அடிப்படையில் சட்டத்தை மீறுபவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய விவசாயிகளா அல்லது மோடி அரசா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமேயானால், கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஊரடங்கு உத்தரவு முழுமையாக தளர்ச்சி அடையாத ஒரு சூழலில் இந்த கொடிய நோயை கண்டு அனைவரும் அஞ்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதிர்கட்சிகள் எல்லாம் வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது என்ற ஒரு மனப்பான்மையின் அடிப்படையில் இந்த வேளாண் தொடர்பான 3 சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அவை நிச்சயமாக ஒரு கொடுங்கோன்மை சட்டங்களாக இருக்கின்றது. எந்த அடிப்படையில் சொல்கின்றேன் என்றால், வேளாண்மை என்பது நமது அரசமைப்பு சட்டத்தில் முழுக்க முழுக்க மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. இட் இஸ் இன் தி ஸ்டேட் லிஸ்ட். அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல கூட இல்லை, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தாலும் கூட ஒத்திசை பட்டியலில் இருந்தாலும் கூட எதேச்சதிகாரமாக மத்திய அரசு சட்டத்தை ஏற்ற முடியாது. ஆனால் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய வேளாண் தொடர்பான அந்த பிரச்சனைகள் குறித்து மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல் இந்த 3 சட்டங்களையும் ஏற்றி இந்த கொரோனா காலகட்டத்தில் யாரும் தங்களை எதிர்க்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலையில் இருந்தபோது நம்முடைய விவசாய தோழர்கள், குறிப்பாக பஞ்சாப் ஹரியானாவை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். ஒரு கொடுங்கோன்மை அரசுக்கு எதிராக தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி போராட்டம் நடத்த முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய விவசாய பெருமக்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் அமைந்திருக்கின்றது. 11 டிகிரி சீதோஷண நிலையில கால சூழல்ல 60-70 வயதை அடைந்திருந்த விவசாயிகள் மீது வாட்டர் கேனன் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் குண்டுகளை பாய்ச்சக்கூடிய ஒரு அரசு இந்த அடக்குமுறையின் காரணமாக இந்த போராட்டத்தை நசுக்கி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது வெறுமனே வேளாண் தொடர்பான குடும்பொன்மை சட்டங்களுக்கு எதிராக மட்டுமல்ல, இந்த மோடி அரசு ஏற்றியிருக்கக்கூடிய இன்ன பிற குடும்பொன்மை சட்டங்களுக்கு எதிரானது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த சட்டங்களை முதல்ல சட்டம் ஏற்றக்கூடியவர்கள் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மோடி அரசாங்கம் ஏற்றிருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள், இந்த வேளாண் தொடர்பான சட்டங்கள் மட்டுமல்ல, அவர்கள் இப்போது கொண்டு வர உத்தேசித்திருக்கின்றத என்று சொல்வதை விட மாநிலங்களுடைய அப்ரூவல் இல்லாமல், மாநிலங்களுடைய இசைவு இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை அதையும் அமல்படுத்த முனைந்து விட்டார்கள். அது கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கின்றது, ஒத்திசை பட்டியலில் இருக்கின்றது. பல மாநிலங்களில் மக்கள் அதை ஆட்சேபம் செய்கின்றார்கள், அதையும் மீறி அதை அமல்படுத்துவதற்கு முனைந்து விட்டார்கள். இதில் மிக முக்கியமானது தான் நாம் இப்போது இந்த பரப்புரையில் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய 2 சட்டங்கள், யூஏபிஏ சட்டமாக இருக்கட்டும் அல்லது என்ஐஏனுடைய திருத்த சட்டமாக இருக்கட்டும். இந்த என்ஐஏ திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் முழுக்க முழுக்க அரசமைப்பு சட்டத்துக்கு, நான் சொல்வது வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறேன், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. என்ன காரணம் என்றால், இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில், ஃபெடரலிசத்தினுடைய அடிப்படையில் ஆளப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. அப்போது வந்து லா அண்ட் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கு என்பது முழுக்க முழுக்க மாநிலத்தினுடைய அதிகாரமாக இருக்கின்றது. ஒரு மாநில காவல்துறைக்கு, ஒரு மாநில அரசுக்கு அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான அத்தனை பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய முழுமையான அதிகாரத்தை நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் இந்த என்ஐஏ சட்டத்தை 2019 நாடாளுமன்றத்தில் அவர்கள்
ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற ஜூலை ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றினார்கள். அப்படி அந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது மாநில அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பல்வேறு உரிமைகளை பறித்து விட்டார்கள். அந்த உரிமைகளில மிக முக்கியமானது வந்து என்னன்னா, காவல்துறை ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை புலனாய்வு செய்யக்கூடிய சாதாரண விஷயங்கள் எல்லாம், உதாரணமாக ஆள்கடத்தல், அதே போல வந்து கள்ள நோட்டு அச்சடித்தல், இது போன்ற விஷயங்களை எல்லாம், அது போன்ற குற்றங்களை எல்லாம் என்ஐஏ விசாரிக்கும் என்ற வகையில அந்த சட்டத்தை திருத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு மாநிலத்திற்கும் அந்த மாநில காவல்துறை தலைவருக்குடைய அல்லது அந்த மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் சென்று எவர் ஒருவரையும் கைது செய்வதற்கும் அவர்களை தூக்கி கொண்டு போய் விசாரிப்பதற்கும் என்ஐஏ திருத்தத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால தான் நம்ம பார்க்கின்றோம், 83 வயது ஃபாதர் ஸ்டான் லூர்துசாமி அவர்கள் காலமெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர். குறிப்பாக ஜார்க்கண்ட்ல கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்தியாவினுடைய கனிம வளம் மிகுந்த அந்த மாநிலத்துல பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில அவர்கள் அங்க இருக்கக்கூடிய கனிமங்கள் அவர்களுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருந்த போதிலும் அந்த அடிப்படையிலே ஒரு சட்டம் கூட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த போது இயற்றப்பட்ட போதிலும் கூட அந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்த வேண்டும் என்று வழக்கு தொடுத்து பழங்குடி மக்களுக்காக உழைத்து கொண்டிருந்த ஃபாதர் ஸ்டான் சாமியை என்ஐஏ கைது செய்ய முற்பட்ட போது அந்த மாநிலத்தினுடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மிக தெளிவாக அவர் எங்கள் மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், அவரை நீங்கள் எப்படி கைது செய்யலாம், அதை அதற்கான எதிர்ப்பு குரல் எழுப்பினாலும் கூட அவரை பல நாள் விசாரித்து விட்டு ஜார்க்கண்ட்ல இருந்து பீமா கோரகன் எங்கே இருக்கின்றது என்பதே அவருக்கு தெரியாது. ஃபாதர் ஸ்டான் சாமியை மும்பைக்கு கொண்டு சென்றார்களே ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் அல்லது அந்த மாநில காவல்துறை தலைமை இயக்குனர் ஒப்புதல் இல்லாமல் கொண்டு சென்றதற்கு காரணம் இந்த திருத்தமாக தான் இருக்கின்றது. அப்போ இது எந்த அடிப்படையில நான் சொல்கின்றேன் என்றால், முதல்ல நீங்க சட்டம் ஏற்றனா முதல்ல நீங்க இருக்கின்ற சட்டத்தை மதிக்க வேண்டும். இருக்கின்ற சட்டங்களை மதிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இந்த மோடி ஆட்சிக்கு இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம், அவர்கள் ஒரே நாடு ஒரே மதம் என்று பேசினார்கள், ஒரே நாடு ஒரே மொழி என்று பேசினார்கள், பிறகு ஒரே நாடு ஒரு வகையான உணவு, ஒரே நாடு ஒரு வகையான மின்திட்டம், அதே மாதிரி இப்போ வந்து ஒரே நாடு ஒரு வகையான ஒரே தேர்தல் அதையும் தாண்டி இப்போது அவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றால், சென்று கொண்டிருக்கவில்லை, அதாவது ஆக்சுவலி இப்போ யதார்த்தமான ஒரு நிலை என்னன்னா, ஒரே நாடு ஒரே அரசு என்ற நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இதுதான் யதார்த்தமான நிலை. ஏனென்றால் மாநில அரசு அதிகாரத்துக்குட்பட்ட விஷயங்களை குறித்து மாநில அரசை கலக்காமலே அவர்கள் சட்டத்தை அவசர சட்டமாகவோ அல்லது வேறு வடிவத்திலேயோ ஏற்றிவிட்டு அல்லது நாடாளுமன்றத்துல தங்களுக்கு இருக்கக்கூடிய மிருக பெரும்பான்மையின் காரணமாக அந்த சட்டங்களை ஏற்றிவிட்டு அந்த சட்டங்களின் அடிப்படையில செயல்படும் போது மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? அதிகாரம் இல்லாத அரசுகளாக மாநில அரசுகளை ஏற்றிவிட்டது எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மை. நிச்சயமாக நாம் வந்து ஒரு விடுதலை பெற்ற நாட்டில, ஒரு ஜனநாயக நாட்டில நம்ம வாழ்கிறோமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நம்ம இந்த நேரத்துல இந்த கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிரான இந்த பரப்புரையை நாம் நடத்தி கொண்டிருப்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அதே போல இந்த யுஏபிஏ சட்டத்தை பத்தி எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் எல்லாம் மிக தெளிவாக பல்வேறு செய்திகளை குறிப்பிட்டார்கள். ஒரு தனி மனிதரை டெரரிஸ்ட் என்று அறிவித்து அந்த அடிப்படையில அவரை வந்து கைது செய்யக்கூடிய அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கக்கூடிய அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக குறிப்பாக இந்த பீமா கோரகான்ல மிக சிறப்பான மக்கள் சேவகர்கள் என்றுதான் நான் தைரியமாக குறிப்பிட விரும்புகின்றேன். வரவர ராவாக இருக்கட்டும், சுதா பரத்வாஜாக இருக்கட்டும், வெர்னன் கன்சால்வஸாக இருக்கட்டும்,
கௌதம் நவல்காவாக இருக்கட்டும், அருண் ஃபெரேரியாவாக இருக்கட்டும், சுதீர் தல்வாலியாக இருக்கட்டும், ரோனா வில்சனாக இருக்கட்டும், சோமா சென்னாக இருக்கட்டும், பேராசிரியர் ஆனந்த் தெல்தும்பியாக இருக்கட்டும், மகேஷ் ராவுத்தாக இருக்கட்டும், சுரேந்திர காட்லிங்காக இருக்கட்டும், ஹானி பாபுவாக இருக்கட்டும், சாகர் கோர்கேயாக இருக்கட்டும், ரமேஷ் கைச்சாராக இருக்கட்டும், ஜோதி ஜெக்தீப்பாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் மக்கள் உரிமைக்காக சாதாரண சாமானிய மக்களுடைய குரல்களாக பணியாற்றியவர்கள். இவர்கள் மீதெல்லாம் பீமா கோரைகான்ல தொடர்பே இல்லாமல், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆனந்த் தெல்தும்பி அவர்கள் பீமா கோரைகான் நிகழ்வுகளை அது தேவையில்லாத ஒன்று என்று விமர்சனம் செய்த ஒரு மதிப்பு மிகுந்த பேராசிரியர், அவரையும் கூட கைது செய்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அந்த வரிசையில நம்முடைய ஃபாதர் ஸ்டான் சாமியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இங்கு உரையாற்றியவர்கள் குறிப்பாக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் இந்த சிஏஏ சட்டத்தை பற்றி பேசினார்கள். அதற்கு ஐநாவில் இருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் பேசிய தோழர்கள் கூட அதை குறிப்பிட்டார்கள். இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதுல மாற்று கருத்து இல்லை. அந்த சட்டத்தை எதிர்த்து போராடியதற்காக வேண்டி மாணவர்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அந்த பட்டியலும் நீண்டு கொண்டே போகின்றது. உமர் காலித், குல்ஃபிசா ஃபாத்திமா, மீரான் ஹைதர், ஷிஃபா உர் ரஹ்மான், சர்ஜில் இமாம், ஆசிஃப் இக்பால், இஷ்ரத் ஜஹான், காலித் சைஃபி, அகில் கொகாயி, அதே போல வந்து தேவன்கா காலிதா, நட்டாஷா நார்வெல், இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். கர்ப்பிணியான சஃபூரா ஜார்கரும் உத்தரப்பிரதேசத்துல கோரக்பூர்ல மருத்துவமனையில மரணத்தின் தருவாயில் இருந்த ஏராளமான குழந்தைகளை காப்பாற்றிய மருத்துவர் கஃபீல் கான், இவர்கள் எல்லாம் இதற்காக கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆக ஒரு பக்கம் மக்களுக்கு போராடக்கூடியவர்கள் கைது செய்யப்படக்கூடிய நிலை, ஹியூமன் ரைட்ஸ் டிஃபெண்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மனித உரிமை காப்பாளர்களும் கைது செய்யப்படக்கூடிய நிலை, இந்த கொடுங்கோன்மை சட்டங்களுக்கின் கீழே கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக நிச்சயமாக நம்மால் போராட முடியுமா என்றால் போராடி போராட முடியும். இந்த கொடுங்கோன்மைக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி நிற்க முடியும் என்பதற்கு நம்முடைய பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றார்கள். இப்படி போராடக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் என்று முத்திரை குட்டப்படுவார்கள், அதே போல வந்து அர்பன் நக்சல்ஸ் அப்படின்னு முத்திரை குத்தப்படுவார்கள். இப்போ நம்முடைய விவசாய பெருமக்கள் சீக்கிய மக்கள் இதில் பெரும்பான்மையாக போராட்ட களத்தில் இருக்கிறதுனால அவர்களெல்லாம் இப்போது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் என்று ஒரு மத்திய அமைச்சராலேயே முத்திரை குத்தப்படக்கூடிய மிக மோசமான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியின் கீழே இருக்கிறோம். அந்த ஆட்சியை எதிர்த்து நிற்க முடியும், களத்தில் நிற்க முடியும், இந்த கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிராக நாம் போராட முடியும் என்பதற்கு ஒரு நல்லதொரு முன்னுதாரணத்தை விவசாய பெருமக்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். வெறும் கருத்துரைகளாக மட்டுமில்லாமல் இந்த கொடுங்கோன்மை சட்டங்களுக்கு எதிரான நிச்சயமாக ஒரு வீரிய மிகுந்த போராட்டத்தை எப்படி நம்முடைய விடுதலை போராட்ட போராளிகள் நடத்தினார்களோ அது போன்ற போராட்டங்களை அதே நேரத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக நெறிமுறையை காப்பாற்றி நாம் தொடர்ந்து போராட வேண்டும். அப்படி போராடும் போதுதான் நிச்சயமாக கொடுங்கோலர்கள் என்றும் நிலைத்ததில்லை. ஹிட்லர் முசோலோனி போன்ற கொடுங்கோலர்களே வீழ்த்திய உலகம் இது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமித்ஷா மோடி வகைராக்கள் என்ற கொடுங்கோலர்களையும் சட்ட ரீதியாக ஆக்கப்பூர்வமாக ஒன்று சேர்ந்து வீரியமாக களத்தில் நாம் போராடினால் வீழ்த்தி காட்ட முடியும். அந்த திசையை நோக்கி பயணிப்போம். இதுவே இன்றைய சர்வதேச மனித உரிமை தினத்துல மனித உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாக இருக்கின்றது என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி.